ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேறு லெவலில் இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, உங்களோட ரெஸ்பெக்டும் வேல்யூவும் எங்கேயும் புரிய மாட்டேங்குது, நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க அப்படிலாம் நம்ம நினச்சிட்ருப்பீங்க. ஸோ ரெஸ்பெக்டும் உங்களோட வேல்யூவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். உங்களோட அதாவது நீங்கள் முக்கியமாக ஒர்க் பண்ணுறதுலேயும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் இல்லை நீங்கள் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஏதாச்சும் உங்களோட வேல்யூ நீங்கள் சொல்கிறது ஒருத்தான வேல்யூவை புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் நல்லா இருக்கேன், நான் வந்து நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கேன். உங்களை நீங்கள் உங்கள் உடம்பாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து நல்லா ஒரு குட் லுக்கிங்கில் வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவான வைப்பில் வச்சுக்கோங்க. உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் அவைலபிள் டு யுவர் ஸ்பேஸ். அதாவது உங்களை வந்து நீங்கள் அவைலபிளாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு யார்கிட்டையுமே நீங்கள் காமிச்சிக்காதீங்க. உங்களோட வந்து அதாவது நீங்கள் டோன்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் யார்கிட்டையுமே காமிச்சிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியும், அதுக்காக அப்படின்னு நான் சொல்லலை, யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலை. நீங்கள் ரொம்பவும் அவைலபிளாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுற அளவு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்கள் வேலையை விட்டுட்டு இன்னொருத்தவங்க போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. என்னை பொறுத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், உங்கள் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்பேஸை அதிகமாக கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களோட வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு உங்களுக்கான ஒரு ஒர்க் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது ஹெல்ப் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் உங்களோட ஸ்பேஸை கொடுக்கணும், உங்களோட அவைலபிளான ஒரு டைமை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து டோன்ட் அபவுட் யுவர் செல்ஃப். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது நீங்கள் வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டுடலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களாம் ரொம்ப கேட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சில பேர் என்னடா இவன் ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஐயா இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட தேவையில்லாமல் உங்கள்கிட்ட வந்து உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுறீங்க, ஜஸ்ட்டு ஒரு டூ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும், நான் இது பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சிடணும். சில பேர் லோலான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், என்னால் இது பண்ண முடியுதில்ல, இது அது பண்ணணும், நான் இதெல்லாம் ஆகணும்னு நினச்சிருக்கேன். அப்படிலாம் வந்து நீங்கள் யார்ட்டையுமே உங்களை நம்பி அவங்கள நம்பி நீங்கள் அப்படியே நிறையா கொட்டினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்ககிட்ட வந்து உங்கள்கிட்ட நல்லதாகவே உங்கள்கிட்ட வந்து அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டே கிடைக்காது, உங்களுக்கான ஒரு வேல்யூவே கிடைக்காது. நீங்கள் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களை வந்து வேஸ்ட்டாகவே இடம் போட்டு நீங்கள் வந்து அவன்கிட்ட போய் இன்னொருத்தவன்கிட்ட போய் நீங்கள் வந்து சொல்லுடன் பேசிகிட்டே இருக்காதிங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு என்ன அதாவது சைலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ செலிபிரிட்டி ஆக்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், நிறையா அவங்களாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலுமே ஒரு 2 மினிட்ஸ் இருப்பாங்க, இல்லை கடைசியாக ஒரு முடிய போகிற ப்ரோக்ராம் முடிய போகிற முன்னாடி வந்து ஒரு ஃபேஸ் காமிச்சிட்டு போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ், அங்கே அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் அது மாதிரி போனீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்காக நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அதிகமாக. உங்களை பற்றி யாருக்கும் எதுவும் தெரிஞ்சாவே உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, உங்கள் ஸ்டோரி அவன் ரொம்ப நேரம் கேட்க போகிறது இல்லை, என்னடாவே மண்டே காய வைக்கிறான் அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அபவுட் வந்து நீங்கள் அவ்வளோவா யாருக்கும் அவ்வளோவா ஷேர் பண்ணாதீங்க, லிமிட்டடாக இருக்கவே இருந்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன பேச போகிறீங்க, இப்போ நான் இந்த டாபிக் பேச போகிறேன் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக அதை மட்டும்தான் பற்றி பேசணும், அந்த மாதிரி மட்டும் பேசுங்க. ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கட்டும், அதாவது அப்படின்னா ஒருத்தவங்கிட்ட நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பொருளை பற்றி சொல்கிறீங்கன்னா அந்த பொருளை மட்டும்தான் சொல்லணும், அதை மட்டும்தான் சொல்லணும். அது ஃபுல்லாமே சொல்லிவிட்டு முழுசாக ஃபுல்லாக அது மட்டும் சொல்லி முடிச்சுட்டு வேறு எந்த டாப்பிக்கும் அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணவே கூடாது. இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை முடிச்சுட்டு இதான் அப்படின்ட்டு கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் அந்த கம்யூனிகேஷன் வந்து 100% கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னேஷன் இருக்கட்டும், ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், வேல்யூ இருக்கட்டும், உங்களுக்கு ரிப்ளை வரும். நீங்கள் பார்த்துக்க அது இல்லாமல் தேவையில்லாமல் உங்களோட சொந்த கதை சோக கதை இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவன் அந்த இடத்துல உங்களை மதிக்கவே மாட்டான். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுகிறான் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை அவன் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துடும், உங்களை ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் யுவர் செல்ஃப். டெவலப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃப்.
நீங்கள் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னா யாருக்கும் வந்து எதையும் உங்களுக்கான ஒரு டைமை கொடுக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகுங்க. நீங்கள் என்ன ஆகணும்னு எழுதுங்க. உங்களை நீங்களே ஃபில்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கா, அதில் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நான் இதெல்லாம் பண்ணால் எனக்கு நல்லது, இதெல்லாம் பண்ணலன்னா எனக்கு கெட்டது, இவன் கூட நான் ட்ராவல் பண்ணேன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். சில பேர் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை 100% யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லவும் கூட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கிற கேரக்டர்லாம் நீங்கள் இருக்கவே கூடாது. உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் ஆகுங்க, பப்ளிக்லேருந்து உங்களுக்கு ஒரு கிடைக்காம போயிடும். ஸோ டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஆகணும், நான் என்ன ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைங்க. எதுவுமே இல்லை, அவன் அது வச்சுருக்கான், அவன் அதனால் அவன் பெரிய ஆளாயிட்டான், என்கிட்ட எதுவுமே இல்லை, காசு இல்லை, மொபைல் இல்லை, நான் எப்படி இது பண்ணுறது, என்கிட்ட நல்ல வண்டி இல்லை, அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். பேரண்ட்ஸ் சரியில்லை, ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சுட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான். அப்போ நீங்கள் இப்படி சொல்லும் போது நாளைக்கு உங்கள் பையன் வந்து உங்கள்கிட்ட இதை சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒவ்வொரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இல்லை எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு நேச்சரான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம், இப்போ எல்லாமே நல்லாயிருக்கும் பப்ளிக்கில். இது அது இது நான் இப்படி சுற்றினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கில் சுற்றினா நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா அவன்கிட்ட நீங்கள் சேரவே சரியா, நீங்கள் எதுக்கு நீங்கள் போய் அவன்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு. அவங்களோட டீனேஜ்லலாம் ஒரு 18-20 இந்த மாதிரி ஏஜ்லலாம் வந்து ஒருத்தன் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு போய் லவ் ஃபெயிலியர் ஆகி அதில் அவங்க டிப்ரெஷன் ஆகி அவங்க கேரியரே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கேரியரே ஸ்பாயில் பண்ணிடுவீங்க சில நேரம். ஸோ அதனால் உங்களை நீங்களே ஃபில்டர் பண்ணி ப்ராப்பராக உங்கள் டெவலப்மெண்ட் பண்ண பாருங்க. உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை நீங்கள் தான் பார்க்கணும். அப்புறம் மெயின்டைன் யுவர் செல்ஃப் சொல்லுவாங்க, மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் செல்ஃப் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மெயின்டைன்னா உங்கள் இப்போ நீங்கள் ஒரு குட் லுக்கிங்கை ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ ஒரு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னா, ஒரு பொருள் இங்கே இருக்குது போய் எடுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது நீங்கள் சொல்கிற விதத்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு குவாலிட்டியாக இருக்கணும், நீங்கள் ரெஸ்பெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீங்கள் ஒருத்தன் சொன்னால் நீங்கள் கேட்குற அளவு நீங்கள் வளர்ந்துருக்கணும். அதான் நான் சொல்கிறேன். அதுக்காக நான் யாரையும் இறக்கியும் பேசலை, ஏற்றியும் பேசலை, அதாவது ஈக்குவல் தான் நான் சொல்கிறேன். உங்களை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கட்டும், உங்கள் பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், மற்றவனோட உங்கள்கிட்ட ஒரு யூனிக் இருக்கணும். அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஆடியன்ஸ், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்கள்கிட்ட எப்படி ஒரு யூனிக்னஸ் எடுக்க முடியும் அப்படின்றத தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களோட டேலண்ட்டை வந்து யூனிக்காக செய்யுங்க. எல்லாருக்குமே மொபைல் யூஸ் பண்ண தெரியும், வண்டி ஓட தெரியும், எல்லோரும் சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், அவன் வேலையை வாங்கணும் பார்க்க தெரியும். ஸோ அதில் ஒரு யூனிக்னெஸ் கொண்டு வாங்க. யூனிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் பாடியில் இந்தந்த இது இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு நான் போட மாட்டேன் அப்படின்னா உங்களை பார்க்கும்போது இப்போது என்னென்னா, இப்போ நான் வந்து பின்னாடி நியூஸ் பேப்பர் வச்சு தான் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து எனக்கு என்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான், நான் அதை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இன்னொருத்தவன் இதை சொல்கிறான், ஒருத்தன் இப்படி கமெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா நான் மாற்ற முடியுமா? என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை வச்சு தான் பண்ண முடியும். அவன் சொல்கிறான் அப்படின்னா அவன் தாங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம வந்து உட்காந்துருவோம். அதனால் நம்ம எப்படி வின் ஆகிட்டு போகணும், நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, அது நோக்கி மட்டும்தான் நம்ம போயிட்டே இருக்கணும். மற்றவன் 1000 சொல்லுவான், நம்ம வந்து அதில் 1000 டெலீட் பண்ணிவிட்டு அதில் எதுவும், இப்போ 1000 பேர் உங்களை எதிர்க்கிறான் அப்படின்னா இன்னொரு 100 பேர் உங்களை கொண்டாடுது அப்படின்னா அந்த 100 பேர் தான் நீங்கள் கொண்டாடுறது, அந்த 1000 பேர் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் தான் லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அது மாதிரி இருக்கணும். உங்களை யார் விரும்புகிறாங்களோ அவங்க பக்கம் போகணும்னு நான் சொல்கிறேன். உங்களை எதிர்க்கிறவன் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுன்றது லாஜிக், உங்களுக்குமே தெரியும் எனக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் ஒரு உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும், உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களை நீங்களே இறக்கி எப்போவுமே இட போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை, லாஸ் ஆகிடுவீங்க. உங்களை நீங்களே எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, 100% பாசிட்டிவ் வைபாகவே வச்சுக்கோங்க. எவன் என்ன சொன்னாலும் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் எல்லாமே அனுபவிக்கலாம், எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எல்லாருமே ஒரு கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் ஆவீங்க. நீங்கள் என்னென்ன ஆக போகிறீங்க, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து, ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ. வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாட்டான ஒரு மாற்றம் இருந்தாலும் அது எனக்கான ஒரு பெரிய சக்ஸஸ் தான். யார் நிறையா பேர் இப்போது வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லுவாங்கன்னா அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து
இது வந்து உங்களுக்காக தான் பண்ண வீடியோ. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு யூஸ் இருந்துச்சு, அந்த யூஸ் வந்து இன்னொருத்தவனுக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, உங்கள் கொலீக்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அப்போ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா எல்லாமே இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து என்னென்னா எல்லாமே இவன் டெவலப்மெண்ட் ஆகிடுவான், இவனுக்கெலாம் நான் எதுக்கு பண்ணணும், இப்போ தான் இவன் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன், இவனுக்கெலாம் நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே வேர்டு தான் உங்களுக்கு ரிப்ளை ஆகும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ தான் ரிப்போர்ட் ரிட்டன் உங்களுக்கு சப்போர்ட் வரும். ஸோ சப்ளை பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு விஷயமும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து வீடியோ பண்ணுற ஒவ்வொரு கிரியேட்டர்ஸுக்குமே என்ன நினைப்பாங்க, அது ஒரு மோட்டிவேட்டிங் மாதிரி, என்னை இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒரு மோட்டிவேட்டிங் மாதிரி. அது ஒரு மோட்டிவேட்டிங் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு எந்திரிக்கவே முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.